Hi students, how are you? I am your auditing practical miss. Today we are going to see the continuation of second lesson. Now we are going to see the periodical or final or complete audit. Okay, what is the meaning of periodical audit? The annual or periodical audit is conducted after closing the books of accounts and preparing the financial statement. So annual or periodical audit எப்ப கண்டுபிடிப்பாங்க after closing the books of accounts. So final ஆ தான் இதை ரெடி பண்ணுவாங்க. The auditor visit the clients only once in the year. So periodical auditor பொறுத்த வரைக்கும் auditor one year-க்கு once தான் என்ன பண்ணுவாங்க, அவரை போய் விசிட் பண்ணுவாங்க. The auditor make a detailed or random check of the transaction. So எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ரேண்டம்னா என்ன அர்த்தம், ஒரு நாலு புக்கு இருக்குது, உள்ள ஒரு புக்கில் இருக்க அக்கௌண்ட்ஸில் எல்லா பேஜும் பார்க்கலனால சடனாக ஏதாவது ஒரு பேஜ் எடுத்து என்ன பண்ணுறது, ரெஃபர் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ டீட்டெயில் செக்கிங் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ரேண்டம் செக்கிங் சொன்னபோது அந்த இடத்துல டீட்டெயில் செக்கிங் இஸ் நாட் பாசிபிள். த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் கேன் நாட் பி டிடெக்டட் ஈஸிலி அண்ட் குவிக்லி. ஸோ கிளியராக டாப் டு பாட்டம் செக் பண்ணால் தான் நமக்கு எரர் ஃப்ராடை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ரேண்டமான ஒரு சாம்பிளான ஒரு செக்கிங்கில் வந்து நமக்கு எரர்ஸும் ஃப்ராடும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் இஸ் த மீனிங் ஆஃப் பீரியாடிக்கல் ஆர் ஃபைனல் ஆர் கம்ப்ளீட் ஆடிட். ஸோ ஆனுவல் ஆர் பீரியாடிக்கல் ஆடிட் இஸ் கண்டக்டட் ஆஃப்டர் க்ளோசிங் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பேரிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். த ஆடிட்டர் விசிட் த கிளைண்ட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் எ இயர். The auditor make a detailed or random check of the transaction. So, detailed checking is not possible. Error and fraud cannot be detected easily and quickly. It is 1-2 mark question. Okay. Features or characteristics. Periodical audit work is done and completed in the continuous section. So, இது ஒரு continuous section லே இது finish பண்ணிருவாங்க. The auditor visit the client only once in a year. Client அவங்க என்ன பண்ண முடியும், இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ த டீட்டெயில் செக்கிங் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆட்டோமேட்டிக்லி த எரர் அண்ட் ஃப்ராட் கேனாட் பி டிடெக்டட் ஈஸிலி அண்ட் குவிக்லி, சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் இந்த கேஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஒன்லி. பெரிய சைஸ் பிஸ்னஸ்க்கு என்ன செய்ய முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியாடிக்கல் audit. What are they? The periodical audit work is done and completed in the continue section. In continue section, they visit the client yearly once. The detail checking is not possible, so error and fraud cannot be detected easily. It is suitable for small scale business only. Okay, now we see the advantages. The first one, no inconvenience and dislocation in work. காரணம் என்னென்ன செய்யறாங்க, அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ கண்டினியூஸ் ஆடிட்னா எப்படி எல்லா நேரமும் வந்து ஆடிட்டர் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இதில் வந்து இயர்லி ஒன்ஸுங்கிறதுனால அந்த அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. தென் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் இவங்க ஆடிட் பண்ண போகிறாங்க. ஸோ கம்பேர்ட் டு கண்டினியூஸ் ஆடிட் இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். குவிக் ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆடிட்டே பண்ண போகிறாங்க. ஸோ நோ சான்ஸ் ஆஃப் கொல்யூஷன். கொல்யூஷன்னா என்ன மீனிங்னா, சீக்ரெட் கான்ட்ராக்ட், எந்த விதமான ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட்லாம் வைக்கிறதுக்கு இங்கே சான்சஸ் கிடையாது. நோ சான்ஸ் ஆஃப் டேம்பரிங் புக். டேம்பரிங் புக்னா டேம்பரிங்னா என்ன அர்த்தம்னா, புக்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல். இப்போ தொடர்ந்து ஒரு புக்கை நீங்கள் ரொட்டீனாக எடுக்கிறதுக்கும் புதுசாகவே வச்சுருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புக் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டைம் எஃபெக்டிவ்னஸ், ரொம்ப டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும், அது ஒரு டைம் கன்சம்ஷன்ஸ் அதிகம், என்ன சொல்லுவாங்க, நேரத்தை வந்து மிச்சப்படுத்துறது, சீக்கிரமாக குறைஞ்ச வேலையிலே நிறைய நேரம் வேலை செய்கிறது. ஓகேவா, இதுதான் இதோடைய அட்வான்டேஜஸ். நவ் வி சி ப்ரீஃப். நோ இன்கன்வீனியன்ஸ் அண்ட் டிஸ்லொக்கேஷன் இன் ஒர்க். No inconvenience and dislocation in work because the auditor comes only once in a year. So, சொன்ன இல்லையா, ஒரு வாட்டி தான் வரப்போகிறாங்க. லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ பீரியாடிக்கல் ஆடிட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் கண்டினியூஸ் ஆடிட். அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு குறைவானது தான். குவிக் ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். த ஆடிட்டர் என்ஷுர் குவிக் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் இன் ஒன் செக்ஷன் டியூ டு கண்டினியூட்டி. சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க,
ஏன்னா ஒரே இயர்லி ஒன்ஸ் மட்டும் ஆடிட் பண்ணும்போது எல்லா அக்கௌண்ட்ஸுமே அவங்க கையில் இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்க முடிச்சிருவாங்க. நோ சான்ஸ் ஆஃப் கொல்யூஷன். சொன்னேன் இல்லையா, சீக்ரெட் கான்ட்ராக்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. டைம் எஃபெக்டிவ்னஸ், அதாவது டைம் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் என்ன செய்ய முடியும், ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் பீரியாடிக்கல் ஆடிட். வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ்? த டீட்டெயில் செக்கிங் நாட் பாசிபிள். ரேண்டம் செக்கிங் சொல்லும்போது டீட்டெயில் செக்கிங் இஸ் நாட் பாசிபிள். டிலேட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். காரணம் என்னென்னா, ஒன் இயருக்குள்ளதை ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. டிஃபிகல்ட்டி இன் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப கஷ்டம். அதாவது இன் இதுக்கு அடுத்த மாதிரி நம்ம பார்ப்போம், டிஃபிகல்ட்டி இன் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்குறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். நோ மாரல் செக் ஆன் கிளைண்ட் ஸ்டாஃப், தென் அன்சூட்டபிள். டீட்டெயில் செக்கிங் நாட் பாசிபிள். த டீட்டெயில் செக்கிங் நாட் பாசிபிள் பிகாஸ் தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் எரர் அண்ட் ஃப்ராட் விச் ரிமைன் அன்டிடெக்டட். காரணம் என்னென்னா, இயர் எண்டில் தான் ஆடிட்டே பண்ண போகிறாங்க. ஸோ இன் பிட்வீன் ஆடிட்டிங் பண்ணால் தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது, இது ஃபைனலாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு நிறைய டைம் எடுக்கும். தென் டிலேட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். காரணம் என்னென்னா, த ஒர்க் ஆஃப் அன் ஆடிட்டர் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் பீரியட். ஆடிட்டருடைய வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகும், அக்கௌண்ட் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேர் இஸ் டிலே இன் ப்ரிப்பேரிங் த ஆடிட் ரிப்போர்ட். ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையா டைம் எடுக்கும். டிஃபிகல்ட்டி இன் ஃபிக்ஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் ஆல் த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர். ஒரு ஆடிட்டர் வந்து செக் பண்ண வரும்போது தான் அந்த ஃப்ராடு என்னென்ன தப்பு இருக்குது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டிஃப்ராக்ஷன், தட் இஸ் மிஸ்டேக்ஸாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? தென் நோ மாரல் செக் ஆன் கிளைண்ட் ஸ்டாஃப். நோ மாரல் செக் ஆன் கிளைண்ட் ஸ்டாஃப். There is no moral check on client staff only after the end of the financial period. எல்லாமே அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ எந்த ஒரு எரர் கண்டுபிடிச்சாலும் நமக்கு அது வேஸ்ட்டு தான், யாரையும் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அன்சூட்டபிலிட்டி த பிக் கன்சர்ன். ஒரு பெரிய கம்பெனிக்கெலாம் இது வந்து சூட்டபிளானது கிடையாது, ஏற்கனவே சொன்னது தான். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் இது சூட்டபிளாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், தட்ஸ் ஆல் டுடே கிளாஸ். Today we saw the periodical audit. So what are the meaning and features, advantage and disadvantages of periodical audit? இது ஒரு 25 mark question. இது கம்பைண்டாக ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க, ஒரே க்வெஸ்டினாக டிஸ்கிரைப் அபவுட் பீரியாடிக்கல் ஆடிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், மீனிங், ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே எழுதணும். ஓகேவா? நம்ம That's all today class. We will see you on the next video class.